ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான வித்தியாசமான சுண்டவத்தல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சுண்டவத்தல் குழம்புக்கு இதுக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து, பூண்டு கட் பண்ணி சேர்த்து, தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து இந்த சுண்டவத்தல் குழம்பு செய்கிறதுனாலங்க சுண்டவத்தல் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு இந்த சுண்டவத்தல் குழம்பு டேஸ்ட்டாக இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி சுண்டவத்தல் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டவத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுண்டவத்தில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடாய் வச்சாச்சுங்க, ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டாச்சுங்க. ஒரு ஸ்பூன் விட்டாலே போதுங்க. இப்போ சுண்டவத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம லைட்டாக வறுத்து விட்டாலே போதுங்க, ரொம்ப வறுக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க, லைட்டாக வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ கடாய் வச்சாச்சுங்க. சுண்டவத்தல் குழம்பு இப்போ ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 3 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சுங்க. இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பொரிஞ்சிருச்சுங்க. நான் காட்டில் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பதம் சேர்த்துக்கலாங்க. சுண்டவத்தல் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் நம்ம கூடுதலாகவே சேர்த்துக்கணுங்க, அப்போனா குழம்பு நல்லா இருக்குங்க. பூண்டு எடுத்துருக்கேங்க. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாங்க. ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ பூண்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பூண்டு வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கிக்கட்டுங்க. இது பாருங்க, வெங்காயம் பூண்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டவத்தல் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதை 2 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க.
இப்போ சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருங்க, பாத சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டுங்க. நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த டைத்தில் நான் கால் மூடி தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க, இப்போ அதையும் சேர்த்துடலாங்க. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போங்க நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இது பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், கம கமன் வாசனையாக சுண்ட வத்தல் குழம்பு நம்மளை சுண்டி இழுக்குதுங்க. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். பார்த்தா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கனாலே சுண்ட வத்தல் குழம்பு. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான சுண்ட வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ பிடிக்குங்க எல்லாத்துக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டைத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க.